ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு பார்வையில் தினமலரில் வந்த ஒரு செய்தியை அடிப்படையாக வச்சு உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அப்படிங்கக்கூடிய NCERT, அது வந்து வரலாற்று உண்மைகளை திரித்து பாடப்புத்தகங்களை தயாரிக்கிறது, மாணவர்களை தவறாக வழிநடத்துகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் ஒரு செய்தியில் சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, CBSEனுடைய +2 வகுப்புக்கு ஒரு தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வரலாற்று புத்தகத்தினுடைய 2 பாகத்தில் 234 பக்கத்தில் முகலாய சகாப்தத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதில் வந்து கோவில்களை பழுது பார்ப்பதற்காக மானியங்கள் ஷாஜஹான் மற்றும் அவுரங்கசீப் காலத்தில் வழங்கப்பட்டன அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போரில் அழிக்கப்பட்ட கோவில்களை இருவரும் மீண்டும் கட்டி எழுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது குறித்து வந்து ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கேள்வி கேட்டபோது அங்கே அதனுடைய பொது அலுவலரான பேராசிரியர் கௌஸ் ஸ்ரீவத்சவா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முகலாய பேரரசர்கள் குறிப்பாக ஷாஜஹான் மற்றும் அவுரங்கசீப் அவர்களுடைய காலத்தில் அழிக்கப்பட்ட கோவில்களை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்ததாக எங்கேயும் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான இந்திய தேசிய அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளரான ராம்சந்திர பிரசாத் அவர்கள்ட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாடப்புத்தகங்கள் வந்து இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் உண்மைக்கு புறம்பாக எழுதப்பட்ட விஷயங்கள் தான் நிரம்பி இருக்கின்றது. முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையில் இருந்த பொழுது இந்த தவறுகள் நீக்கப்பட்டு புதிய வரலாறு, கரெக்டான சரியான வரலாறு எழுதப்பட்டிருந்தது. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு அது சென்றுவிட்டது. அதனால் இப்போ மோடி அரசு இந்த உண்மையை ஆய்வு செய்து வரலாற்று குறை பிழைகளை வந்து நீக்கி பாடப்புத்தகங்கள் வெளியிட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல் எழுத்தாளரும் வரலாற்று வல்லுநருமான கோவிந்தராஜலவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்து கோயில்களை புனர் நிர்மாணம் செய்ததற்கு இவர்கள் மானியங்கள் வழங்கினாங்கிறதுக்கு எந்த உண்மையும் கிடையாது, இது ஆதாரமற்ற செய்தி, இது பொய்யான செய்தி அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இதை நம்ம பல தரம் நம்ம இதுக்கு முன்னாடி செய்திகள் சிந்தனைகள்லேயே இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம நாட்டுக்குள்ள வரலாறு என்பது தவறாக, அதுவும் இந்த தேசத்துக்கு விரோதமாகத்தான் எழுதப்பட்டு இந்த நாட்டின் மக்களின் சுய கௌரவம் என்பது மழுங்கடிக்கப்பட்டு வருகிறது, அதுவும் திட்டமிட்டே இது செய்யப்பட்டு வருகிறது என்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது முதல் முறையாக இல்லை, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு RTI போட்டாங்க. போட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப் மினார் இந்த துலுக்க ராஜாவால் கட்டப்பட்டதான்னு கேட்கும்போது அதற்கான ஆதாரம் இல்லை. அப்போ ஏன் நீ இதை எழுதின அப்படின்னு கேட்கும்போது, இப்படியாகும் JNU-வில் இருக்கக்கூடிய சில ப்ரொஃபஸர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு வைத்தோம், அந்த குழு சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் பாடத்திட்டத்தில் சேர்த்தோம், இப்படி சொன்னது அந்த RTI-யில் இருக்கிற பதில். அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய குதிப்பினார் நீங்கள் இன்றைக்கி கூட போய் பாருங்கள், போகிற வழியில் அந்த கல் அந்த சைடில் இருக்கிற கற்களில் ஹிந்து தெய்வங்களுக்குள்ள சிற்பங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் கவனிக்கலாம். ஆனால் நமக்கு சொல்லிப்படு கொடுக்கப்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு துலுக்க நாள் கட்டப்பட்டது, 2 துலுக்க ராஜாக்களால் கட்டப்பட்டது. ஆனால் இது நமக்கு இது பாடத்தில் நம்ம படித்தது, ஆனால் அங்கே உள்ள யதார்த்தம் இது, எந்த ஆதாரமும் இல்லாமல் இது புத்தகத்தில் இடம்பெற்றது. இப்போ கூட தமிழ்நாட்டில் கூட ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, நம்ம கூட பார்த்தோம், யுனெஸ்கோவில் தெற்காசிய சாக்ரட்டிஸ் விருதே ராம்சாமி நாயக்கருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னடான்னா, அந்த மாதிரி ஒரு விருதே இல்லைங்கிறான் யுனெஸ்கோவில், தெற்காசியால் அந்த இந்த லிஸ்ட்டு இந்தியாவோட லிஸ்ட்டு அதில் இல்லை. ஆமாம், அது அந்த இதே அதில் இல்லை. ரெண்டாவது என்னன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு வரும், ஸோ அந்த லிஸ்ட்டு கூட இல்லை. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டது என்ன, தெற்கு தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யாருன்னா ஈவேரா, இல்லாத விருது கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது, இப்போ அது நீதிமன்றம் பண்ணியிருக்கு. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மோசடி, இது இவ்வளவு தூரத்துக்கு இதுக்கு வரலாற்று மோசடிக்கு நீங்கள் வந்து வெளியில் போய் எல்லாம் ஆதாரங்கள்லாம் தேட வேண்டாம், டெல்லியில் போய் இறங்குங்க. டெல்லியை சுற்றி ஒரு 150 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள 400 வருஷம் பழமையான ஒரு கட்டடம் இடிபாடு இல்லாமல் ஒரு கோயிலை நீங்கள் எனக்கு ஃபிசிக்கலாக காட்டுங்க, இடிபாடு இல்லாமல் ஒரு கோயிலை காட்டுங்க, காட்டவே முடியாது. அதுக்குள்ள இந்த 150 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ள தான் குருட்சேத்திரம் வருது, பெரிய பெரிய ஆலயங்கள் அங்கே இருந்ததாக எல்லாம் குறிப்பு இருக்கு. ஆனால் அந்த பழைய இடிபாடு உள்ள கட்டடங்கள் சிலது இருக்கலாம், புதுசாக கட்டப்பட்டது இருக்கலாமே தவிர, இப்போ நம்ம தஞ்சாவூர் கோயில் இருக்கிறது போலியோ, இல்லைன்னு சொன்னான்னா நம்ம கைலாசநாதர் கோயில் இருக்கிறது போலியோ, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ரதங்கள் போலியோ, நீங்கள் அங்கே ஒரு இடத்தை நீங்கள் காட்ட முடியாது. காரணம் என்ன,
அவ்வளவும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் இடிக்கது நொறுக்கப்பட்டது. நம்முடைய காசியிலேயே கூட பக்கத்திலேயே அந்த மசூதி, காசியில கூட போயாச்சுன்னு சொன்னா கோவிலுக்கு பக்கத்திலேயே மசூதியை பார்க்கலாம், இடிக்கப்பட்டது. ஏன் மதுராவுக்கு போங்க, மதுராவில் போயாச்சுன்னு சொன்னால் மசூதி உள்ளோடி போய்த்தான் நீங்கள் கிருஷ்ணனுக்குள்ள ஜென்மஸ்தானையே நீங்கள் தொழ முடியும். அயோத்தியாவில் என்ன நடந்தது, ஒரு வழக்கே நடந்தது இந்த நாட்டில், இடிக்கப்பட்டு தான் மேலே கட்டப்பட்டதுன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கு. அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு இடித்தவர்களெல்லாம் யோக்கியர்கள் என்று ஒரு வரலாற்றை இந்த நாட்டில் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், திட்டமிட்டு இந்த நாட்டின் வரலாறு ஏன் மாற்றப்பட்டது அப்படிங்கக்கூடிய கேள்வி தான் நமக்கு இப்போ எழுகிறது. ஏன் இவ்வளவு ரிலிஜியஸாக நீங்கள் இந்த வேலையை செய்திருக்கணும்? ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டு மக்களுக்கு ஹிந்து மதத்திற்கு மீது இருக்கக்கூடிய பெருவித உணர்வு போக வேண்டும். ரெண்டாவது, இந்த நாட்டை பற்றிய உயர்வான சிந்தனை இந்த நாட்டை சேர்ந்தவன் மனசில் வந்துவிடக்கூடாது. வந்தாச்சுன்னா அவன் முதல்ல இந்தியன் ஃபஸ்ட்டுன்னு நினைப்பான். அப்படி வந்து விட்டதென்றால் இந்த நாடு மறுபடி உலகத்தை ஆண்டுவிடும். இதுதான் அவங்க பிரச்சனையே. அப்போ ஒரு நாட்டை ஒழிக்கணும்னா இந்த நாட்டோட வரலாறு அப்படி 2500 வருஷத்துக்கு மேலே தொடர் படையெடுப்பு. ஆனால் உலகத்தில் எந்த நாட்டில் கிறிஸ்தவனோ இஸ்லாமோ 100 வருஷம் தொடர் படையெடுப்பு எடுத்தால் ஒன்று அது கிறிஸ்தவ நாடாகும், இல்லைன்னா துலுக்க நாடாக போகும். ஆனால் இவ்வளவு படையெடுப்புக்கு அப்புறம் இந்த நாடு மறுபடியும் ஹிந்து நாடாக இருக்குன்னா இந்த நாட்டில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பெருமிதி உணர்வு இருக்கும் காரணத்தினால தான் இவன் நம்மள்கிட்ட அடிபணியை மறுக்கிறான், இவன் தன்மானம் உள்ளவனாக இருக்கிறான். அதற்கு காரணம் இவன்கிட்ட இருக்கக்கூடிய பெருமித உணர்வு. இதை நம்ம ஒழிச்சாதான் இந்த நாட்டை பர்மனண்ட்டாக நம்ம கையில் வச்சுக்க முடியும் என்பதை கிறிஸ்தவனும் துலுக்கனும் கம்யூனிஸ்ட்காரனும் புரிந்து வைத்து கொண்டார்கள். வெள்ளக்காரன் இருக்கும் வரை அவனுக்குள்ள ஆட்சியில் ஒரு கல்வி திட்டத்தால் அதை செய்தார்கள். ஆனால் இந்த நாட்டை வெள்ளக்காரன் விட்டு விட்டு போனதுக்கப்புறம், வெள்ளக்காரன் தான் உலகத்திலேயே புத்திசாலி என்று நினைக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டின் பிரதமராக மாறினார். அவருக்கு இடதுசாரிகளுக்கு மேலே பரிவு, ரஷ்யாவுக்கு மேலே அன்பு. அதன் விளைவாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்வி நிலையங்களை இடதுசாரிகளுக்கு தாராய்வாத்தார். அவர்கள் இந்த நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த வரலாற்றை மாற்றினார்கள். என்ன கம்யூனிஸ்டுக்கு உள்ள அஜெண்டா அது? இதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தூபம் போட்டது. என்ன, இவனுக்கு ஓட்டு வேணும். இவனுக்கும் பிரச்சனை அதுதான், குடும்ப அரசியல், சுயநலம். பொதுநலம் உள்ள மக்கள் இருந்தாச்சுன்னா இவர்களது சுயநலத்தை கேள்வி கேட்பார்கள்ங்கிறதுனால இவங்களும் இவர்களை வாழ வைத்தார்கள், அவனும் இவங்களை வாழ வைச்சாங்க. இட்ஸ் அ மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஏன், அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்ததை பாருங்கள், திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவன், அவனுக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களுக்கு மேலே இருக்கிற ஆர்வமாகட்டும் சரி, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஆளுமையாகட்டும் சரி, இன்னைக்கு பிஹெச்டி தமிழ் படித்தவனுக்கு கூட இல்லை. தமிழ் இங்கே ஒழிக்கப்பட்டது. இவங்களுக்குள்ள கல்வி திட்டத்தில் சங்க இலக்கியத்தின் பெருமைகளையோ கம்பனை பற்றியோ இதையெல்லாம் மாற்றிட்டு, ஈவேராம்சாமி, அதாவது என்ன, கெட்டு போன தமிழ் நாசமாக போகணும், காட்டும் பிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேரா பேரில் பாடம், புஸ்தகத்தில் யார் பேரில் பாடம், திருவள்ளுவர் சிலையில் ஊழல் செய்த கருணாநிதி பேரில் பாடம், தேசிய கொடியை கிழித்து கோமணமாக கட்டுவோம்னு சொன்ன தமிழன்பன் கவிதைகள் பாடம், புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை புகழ்ந்த ராமனை வில்லனாக சித்தரித்து புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் இங்கே ஒரு பாடம். இப்போ தமிழனுக்கு இருக்கக்கூடிய பெருமித உணர்வு, அவன் தன் மொழியை தெரிந்து தன் பண்பாட்டை தெரிந்து நான் தமிழன் என்று உணரக்கூடிய நிலையில் இருக்கிற தமிழனை ஓட்டுக்கான ஒரு பிச்சைக்கார தமிழனாக மாற்றுவதற்கு தமிழகத்தில் நடந்தது. அதுதான் நீங்கள் இடையில் கூட வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு வீடியோ போட்டிருந்தார், நான் அந்த சிலபஸ் ஃப்ரேமிங் கமிட்டியில் இருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் இந்த சிலபஸில் நிறைய மிஷனரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் நான் சிலபஸுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். நம்ம சொன்ன ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்போ எதை நம்ம கவனிக்கணும்னா, இந்த இடத்துல எப்படி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழன் திராவிடனாக மாற்றப்பட்டு தன்னிலை மறக்கப்பட வைத்தான், இதே விஷயத்தை தேசிய அளவில் இவர்கள் செய்து வருகிறார்கள். நம்ம நாட்டில் எவ்வளவு பேருக்கு தெரியும், கிட்டத்தட்ட 600 வருஷம் ஒரு பேரரசு இந்த நாட்டில் ஆண்டது, அஹோம் டைனாஸ்டின்னு
அதை பற்றி யாருக்காவது தெரியுமா? அதை பேரரசுன்னு ஒருவேளும் சொல்ல மாட்டான். 150 வருஷம் கூட இல்லாத சின்ன சின்ன முஸ்லீம் பேரரசுகள் தான் நமக்கு பெரிய பேரரசாக நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடமாக சொல்லித்தரப்படுகிறது. கேட்டாலும் அவன் தான் ஆண்ட பரம்பரைங்கிறான். 600 வருஷமாக அவன் அசாமுக்குள்ளே விடாமல் விரட்டுனது அகோம் டைனாசிட்டி. அதை பற்றி கிடையாது. நம்ம நாட்டிலிருந்து ஆரம்பித்து கங்கையில் ஆரம்பித்து பாரசீகம் வரை கொண்டு போனவன் லலிதாதித்யான்னு ஒரு காஷ்மீர் ராஜா, ஹிந்து ராஜா. அவனால் கட்டப்பட்ட ஆலயங்கள் பல. இந்த லலிதாதித்யாவை பற்றி நமக்கு பாடமே இருக்காது. வருது. அப்ப இதெல்லாம் பத்தி பார்க்கும் போது இந்த கல்வி திட்டம் என்பது எந்த அளவுக்கு, நாமெல்லாம் தமிழர்கள் ஆனா நமக்கு தமிழ் தெரியாது, நாமெல்லாம் இந்தியர்கள் ஆனால் இந்திய பண்பாடு நமக்கு தெரியாது, நாமெல்லாம் இந்துக்கள் நமது இந்து அரசர்கள் நமது இந்து மகான்களை பற்றி நமக்கு தெரியாது, இப்படி நம்மளை நடமாடும் பிணமாக மாற்றி இருக்கிறது இந்த பாடத்திட்டங்கள். இன்றைக்கி இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஐ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால பல ஆளுகள் கேள்வி கேட்டு இதுதான் இவர்களுக்குள் உண்மை நிலை என்று தெரிய வருகிறது. ஏன் ஜெயலலிதா கூட அறிவிக்கலையா திப்பு சுல்தான் ஹைதர் அலிக்கு மணி மண்டபம்னு? ஏன் இந்த ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேலக்கோட்டையில் ஒரு நாள் அங்கே உள்ள அனைத்து ஆம்பளைகளையும் வெட்டி கொன்றதுனால தான் இன்னைக்கு வர மாண்டயம் ஐயங்கார்கள் வீட்டில் தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை. ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? அப்புறமும் அது மாற்றப்பட்டது ஓட்டுக்காக. ஒட்டுமொத்தமாக 7,000 கோயில்களை திப்பும் ஹைதரும் உடைத்ததாக மைசூர் கெசட்டியர் தெளிவிக்குது. எம்ஜிஆர் குடும்பமே விரட்டி விட, எம்ஜிஆர் அவருக்குள்ள வாழ்க்கை வரலாறு எழுதும் போது சொல்றார், பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்த எங்களை திப்பு ஹைதருக்கு படையெடுப்பு வரும்போது தான் நாங்கள் இங்கிருந்து கேரளாவுக்கு நாங்கள் ஓடி போக வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னார். அந்த எம்ஜிஆரின் பெயரை சொல்லி ஓட்டி வாங்கின ஜெயலலிதா எம்ஜிஆரை விரட்டி அந்த அவன் குடும்பத்தை விரட்டியவனுக்கு மதுரை மண்டபம் கட்டுறதுக்கு கிளம்புனாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வரலாறு மறைக்கப்பட்டதுனால தான் ஜெயலலிதாவுக்கு. ஏன்னா இப்போ வந்து திப்பு ஹைதர் வந்து இப்படி எம்ஜிஆர் குடும்பத்தை விரட்டியதும் 7,000 கோவில்களை இடித்ததும் இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியாத காரணத்தினால தான் ஓட்டுக்காக திப்பு ஹைதர் பேரில் மணிமண்டபத்தை ஜெயலலிதா அறிவிக்கிறார். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாச்சுன்னா ஜெயலலிதா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்களா? முடியாது, வெளியிட்டிருக்க முடியாது. எம்ஜிஆர் இருந்ததுனால இந்த நாட்டில் வந்த முகிலன் படையெடுப்பில் உடை இடிபட்ட கோவில்களை பற்றின போர்டு இன்றைக்கு மதுரையில் இருக்குது. இந்த இடத்தில் முஸ்லீம்கள் படையெடுப்பில் இதை செய்தார்கள், இந்த இடத்தில் இது நடந்ததுங்கக்கூடிய போர்டு இன்றைக்கி மதுரையில் இருக்குது. எம்ஜிஆர் அதை வைக்க சொன்ன காரணத்தினால் அது வைக்கப்பட்டது. ஏன்னா வரலாற்றின் மீது நம்பிக்கை இருப்பவர் மட்டுமில்லாமல் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை இருந்தவராக எம்ஜிஆர் இருந்ததுனால் அதை செய்தார். அப்போது இந்த நாட்டின் வரலாறு என்பது மழுங்கடிக்கப்பட்டதுனால என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கும் நாம் நடைபெணமானோம், இந்த நாட்டின் பெருமையாக நாம் எதையெல்லாம் கருதுகிறோமோ அதை எல்லாத்தையும் சிறுமைப்படுத்துவதற்கு வெளிநாட்டு சக்திகளுக்கு கைகூலியாக நம்ம நாட்டுக்காரர்கள் மாறுவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது. இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியில் வருகிறது. இதை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையின் ஆழத்தை தெரிந்து கொண்டு இதனால் வரக்கூடிய ஆபத்துகளை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டின் கல்வி திட்டம் என்பது மாற்றப்பட வேண்டும். அதற்கு இந்த ஆர்டிஐ ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி சார். வணக்கம்.